வெல்கம் டு ராகசங்கமம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ராகம் பாடுவது எப்படி என்ற தலைப்பின் கீழே நீங்கள் அதிகளவுக்கு கேட்டுக்கொண்ட சங்கராபரண ராகம் எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். சங்கராபரண ராகம் எப்படி பாடுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முதல்ல அந்த ராகம் தொடர்பான ஒரு அடிப்படையான அறிமுகத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கராபரணம் ஒரு மேளகர்த்தா ராகம், 29வது மேள ராகம். இதை நீங்கள் மேளகர்த்தா சக்கரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டில் பார்த்த தீரசங்கராபரணம் அப்படின்ற பேரில் இருக்கும். பானை என்று சொல்லக்கூடிய 5வது சக்கரத்தில் 5வது மேளகர்த்தா. ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்திமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், காகலி நிஷாதம். மேஷ கல்யாணி ராகத்தினுடைய நேர் சுத்த மத்திம மேளம், அதாவது மேஷ கல்யாணி ராகத்தினுடைய அதே ஸ்வரஸ்தானங்கள், ஆனால் மத்திமம் மட்டும் அதில் பிரதிமத்திமம் வரும், இதில் சுத்தமத்திமம் வரும். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பாடும்பொழுது மிக கவனமாக இருக்கணும். மத்திமத்தை நீங்கள் பிரதிமத்திமமாக பாடினீங்கன்னா அது வந்து கல்யாணியினுடைய சாயலை காட்டும். அதே போல் நிஷாதத்தை நீங்கள் கைசிக நிஷாதமாக பாடினீங்க அப்படின்னு சொன்னால் அது ஹரிகாம்போதியினுடைய சாயலை காட்டும். ஸோ மிக கவனமாக தெளிவாக ஸ்வரஸ்தானங்கள் பாடும் பொழுது தான் இந்த சங்கராபரண ராகத்தினுடைய சாயலை வந்து நாங்கள் சரியாக வெளிக்காட்ட முடியும். அநேகமான ஜனிய ராகங்களை உடைய ஒரு ராகங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பண் அமைப்பில் வந்து இதை நாங்கள் பழம் பஞ்சுரம் அப்படின்னு சொல்லுவோம். மிகவும் பழமையான ஒரு ராகம். ஹிந்துஸ்தானி இசையிலையும் இதை வந்து மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் கர்நாடக இசையில் மாயா மாளவ கவுளையை முதன் முதல் கற்றுக்கொள்றதை போல மேலைத்தைய இசையில் வெஸ்டர்ன் மியூசிக்கில் மேஜர் ஸ்கேல் எனக்கூடிய, அதாவது சங்கராபரணர் ராகத்துக்கு இணையான மேஜர் ஸ்கேலை தான் முதன் முதல்ல அவர்கள் கற்றுக் கொடுக்கறது வழக்கமாக இருக்கு. ஸோ அரங்கிசைகளையும் அதிகளவுக்கு பாடப்படக்கூடிய ஒரு ராகம். அப்பியாச வரிசைகள் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது அப்பியாச கானம் உருப்படிகளான நிறைய வர்ணங்கள், கீதம், இந்த மாதிரியான உருப்படிகள் எல்லாமே இந்த ராகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். ஒரு மிகவும் எளிமையான ஒரு மேளகர்த்தா ராகம். கொஞ்சம் பாடுவதற்கு இலகுவான, மாயமாளவ கவுளைக்கு அடுத்து ஈஸியாக பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு ராகம் அப்படின்னு கூட இந்த ராகத்தை சொல்லலாம். ஸோ இந்த ராகம் எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு சின்ன டிப், நீங்கள் ராகம் பாடுறதுக்கு முதல்ல இந்த ராகத்தில் அமைந்த கீதங்கள் இல்லை கிருதிகள், உருப்படிகள், வர்ணங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கற்றுக்கொண்டுட்டு ராகம் கற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதையும் ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். ஸோ இப்போ நாங்கள் ராகம் எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல், ராகம் பாடுறதுக்கு முதல்ல ஸ்வரம், அந்த ராகத்தினுடைய பகுதியை ஸ்வரமாக பாடி நீங்கள் பாடுறதுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ராக அமைப்பில் நான் பாடி நீங்கள் பாடுறதுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது மேபி ஒரு லென்த்தியான வீடியோவாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக இதுவும் சங்கராபரணம் ராகம் பாடுறதுக்கான ஜஸ்ட் அன் ஐடியா, ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். என்னோட சைடில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட். அதுக்கப்புறமா நீங்கள் டெவலப் பண்ணி பாட வேண்டியது உங்களுடைய கடமை. முதல்ல ஆரோகண அவரோகணம். சரே க ம ப த நி ச, சா நி த ப ம க ரே ச, ராகம் பாடுறது பார்க்க இருக்கோம். கம க ததனா கமகரி சனி சரி தனி ரி சதனி ப தனி சரி க ம க ர
கமபதனி சதனி பாபதமகமா. கமபதனி ச சாநிதமகரி சரி கமபதனி சாணி ரி சாணி தனி பதனி ச மகரி சரி கமபதனி சாணி சரி சாணி சரி சாணி தபதானி சரி சரி சாணி சரி கமகரி சாணி தவம கமபதனி சரி க நீ சரி கமகரி சாணி தவம கமபதனி சரி க நிததனி பதமப கமபதனி சரி கமக பதனி ரி சதா பாமகம பதம பமகம தாரா.
ம ப ரே ச ரே க ம ப ரே ச நீ ரே ச நீ த நீ த ர ர ர ப த நி ச ரே க ம க ம த ர ரே க ம க ரே க ம க ரே க ம க ச ரி க ரி ச ரி க ரி ச ரி க ரி நி ச ரி ச நி ச ரி ச நி த ரி ச த நி ஆ பதனி சரி கம பரி ரி சதனி ச இன்றைக்கி நான் கற்றுக்கொண்ட இந்த சங்கராபரண ராக ஆலபனை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இது ஜஸ்ட் அன் ஐடியா, நீங்கள் இதை இன்னும் எலாபரேட் பண்ணி நிறையவே பாட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ராகம் இந்தோட ராகம். கூடிய விரைவில் அந்த வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கர்நாடக சங்கீத இசை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேஸ்புக் மூலமாக இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.